வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. மைசூர் சென்னை வந்தே பாரத் ரயில் மீது பேசின் பிரிட்ஜ் பகுதியில் மர்ம நபர் கல்வீச்சு, ரயில்வே போலீசார் விசாரணை. செங்கோடு நகராட்சி 19வது வார்டு ஜீவா நகர் பகுதி மக்கள் KMDK பொதுச் செயலாளர் E.R.ஈஸ்வரன் MLA அவர்களை நேரில் சந்தித்து அப்பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் வசதி வேண்டி கோரிக்கை மனு வழங்கினர். திருச்செங்கோடு ஒன்றியம், தேவனாங்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளியில் சமையலறை கூடம் மற்றும் கழிவறை கட்டிடம் திறப்பு விழாவில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். KMDK பள்ளிப்பாளையம் நகர இளைஞரணி செயற்குழு கூட்டம் கொங்கு அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல், மண்டல இளைஞரணி செயலாளர் ராயல் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. நம்பிக்கையும் கனவையும் சந்திராயன் 3 விண்கலம் சுமந்து செல்லும். இந்திய விண்வெளி துறையில் இன்றைய தினம் எப்பொழுதும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி. தபால் துறை வங்கிக் கணக்குடன் பான் எண்ணை இணைக்க வேண்டும் என கூறி குறுந்தகவல் அனுப்பி பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூ 5000 திருட்டு. மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களுக்கான மின் கட்டணம் 50% குறைப்பு. மின்சார வாகன பயன்பாடு, சூரிய ஒளி மின் உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை. படத்தின் 2வது சிங்கிள் ஹுக்கும் July 17 வெளியாகிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் ஆண்கள் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு சமமான பரிசு தொகை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேயே சதமடித்து இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் சாதனை. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் போட்டியில் 143 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.